சிவகுமார் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். முதல்ல மன்னிக்கணும், ஒரு இழப்பு அப்படின்னு நிகழ்ந்திருக்கிற போது அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய வன்முறைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இன்னொரு இழப்பு வேற எங்கேயும் நிகழ்ந்து விடக்கூடாது. பொதுமக்களுடைய பார்வையில் இந்த நீட்டை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் பேசணும்னு நாங்கள் விரும்பணும். அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்ததுக்கு முதல்ல நன்றி சார். ஒரு பக்கம் தனுஷ் நல்லா படிக்கிற பிள்ளை, ரெண்டு முறை நீட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாப்புல. நீட் அப்படிங்கிறதே ஒரு சமூக அநீதி தான். அதில் தோற்று போகிறத பற்றியோ இல்லை வந்து செலக்ட் ஆகலை அப்படிங்கிற பற்றி யாரும் குறை சொல்ல போகிறதுக்கு இல்லை. இப்படி நேர்மையாக போராடி என்னால் முடியலைப்பா அப்படின்னு இறக்குற உங்களுடைய பிள்ளை, இன்னொரு பக்கம் எல்லாரும் தவறு பண்ணிட்டு நிறைய பேர் இன்னைக்கு 50 லட்சம் கொடுத்து நம்ம கேள்வித்தாள் கைக்கு வந்து பாஸ் ஆகிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? ஐயா, 1வதுல இருந்து 12வது வரையிலும் படிக்க வைக்கிறோம் பள்ளிக்கூடத்துல. எதுக்காக? அவங்க இதுல இருந்து ஒரு செப்பரேட்டுக்கு வர்றதுக்காக. அப்ப இந்த நீட்டு தான் வேணும் அப்படின்னா இவனுக்கு படிக்கவே வேண்டாமே, 12வது வரையிலும் படிக்க வேண்டாம். ஏன் வேற பண்ணிட்டு போ, நீட்டுக்குன்னு தனியா வச்சுட்டு எடுத்துட்டு போங்க. இந்த கல்விக் கொள்கை எதுக்கு? நீட்டுங்கிறது நமக்கு தேவையில்லாதது. இன்னும் இருக்க 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 இன்னும் நம்ம நாட்டுல என்ன மாதிரி குழந்தைங்களை இன்னும் இழந்துகிட்டே இருக்கிறோம். இனிமேலும் என்னுடைய அப்புறமும் 2 குழந்தைகளை நான் வேண்டாம்னு சொன்னேன், மறுபடியும் இன்னும் 2 குழந்தைங்க தவறு பண்ணிருச்சு. இந்த தவறு பண்ணக்கூடாது. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிராமத்துல இருக்கிற படிக்க போறதுக்கு நாங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்காக வெளியில போறோம். ஒவ்வொன்றுக்கும் இந்த நீட்டுக்கு வெளியில போகணும், இந்த ஹையர் ஸ்டடிக்கு வெளியில போகணும். அவங்க விருப்பப்படுறாங்களேங்கிற ஒவ்வொரு முறையும் பேரண்ட்ஸ் என்ன பண்றான், பையன் ஆசைப்பட்டுட்டான், அவனுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்ற தப்பு பண்ணினாங்க. அவங்கள கொண்டுட்டு போய் பண்றோம், அண்டா குண்டா அடை வச்சு ஆட்டு மாட்டை வித்துட்டு அம்மா சைனியும் பேங்க்ல வச்சு கொண்டுட்டு போய் நீட்ல சேர்த்துறான். நீட்ல சேர்த்தி அவங்க எல்லாம் பண்ற பிரெயின் வாஷுக்கு இந்த எல்லாம் சேர்ந்து வந்து என்ன ஆகுது, மயங்க பழி பலிகடா ஆயிடுறாங்க, பலிகடா ஆயிடுறாங்க. நீட்டுங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கே தேவையில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பா நீட்டை வந்து நீக்கிறோம் நம்புறேன். இனியும் ஒரு நாள், இனியும் ஒரு காலத்துக்கு இந்த நீட்டு தொடரக்கூடாது. இனி ஒரு சகோதரனோ சகோதரி வீட்டு பையங்களோ குழந்தைங்களோ யாரும் வந்து இந்த நீட்டுனால இறக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. நம்ம இன்னொன்னு, இந்த நீட்டு எழுதுன குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், நீட்டு வரலன்னா இல்லை, இதை தவிர எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளவோ வேலை வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் லைன்லயே இன்னும் நிறைய இருக்கு, அதை சூஸ் பண்ணுங்க. தோல்வி மட்டுமே உங்கள் வாழ்க்கை இல்லை, எல்லாமே பண்ணலாம். ஜேஇ இருக்குது, அதுல எழுதுங்க. நாட்டா இருக்கு எழுதுங்க, ஐஸ்கேர் இருக்கு எழுதுங்க. என்னுடைய மகன் எல்லாமே எழுதி வச்சிருக்கான், எல்லாத்துலயுமே ஜேஇலாம் பாஸ் பண்ணிட்டான்னா ஐகே ரிசல்ட் வரல, நாட்டா வரல, எல்லாமே ஆல்ரெடியும் பாஸ் பண்ணிருந்தான். ஆனா அவன் வெறித்தனமா இதே தான் பண்ணுவேன் இதே தான் பண்ணுவேன் அப்படின்னு எங்க கிராமத்துல இருந்ததுனால எனக்கு இது வழி எவ்வளவு வழின்னு தெரியும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்னுடைய பையனா இருந்து அவங்க அப்பா அவங்க நினைச்சு பார்த்தாங்கன்னா தான் அவங்களுடைய வேல்யூ என்ன, அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த அரசாங்கமும் சரி, இருக்கிற எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து இந்த நீட்டை வந்து அறவே நாட்டில இருந்து வெளியேற்றுங்க. 1வதுல இருந்து 12வது வரையிலும் நம்ம மொழியில நாம படிச்சுட்டு இதுல வர்ற தேர்வுல பாஸ் ஆகாம இதுக்கு வர்ற மதிப்பெண் வச்சு நம்ம டாக்டர் சேராம வேற எதுக்கு நாம சேரணும்? வேற எதுக்கு அந்த கல்விக் கொள்கை, அந்த கல்வி எதுக்கு நமக்கு? இதுக்கு முன்னாடி இந்த நீட் இல்லாத முன்னாடி வந்த மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த டாக்டர்களா இருக்கிறது எல்லாம் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டு டாக்டர்கள் தான். அவங்கெல்லாம் நீட்ல பாஸ் பண்ணி தான் வந்து படிச்சாங்களா? ஏன் இந்த நீட்டு தேர்வு, ஏன் நீட்டு தேர்வு வந்து எங்க குழந்தைங்களை சாகடிக்கிறீங்க? எதுக்காக சாகடிக்கிறீங்க? நீங்க வேண்டாம், இந்த நீட்டுன்றது இனி வேண்டாம். இன்னைக்கு தெரியுதுங்களா, இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை குழந்தைகளுமே இனிமேல் நீட்டுக்காக பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த நீட் இல்லைன்னா இன்னொன்னு எக்ஸாம் வச்சு அதுல மார்க் வாங்கி அதில் நாம ஜெயிப்போம். ஜெயிச்சு காட்டுறதுக்காகவே பிறந்திருக்கிறோம். நீங்க ஜெயிக்கணும். யாரும் என்னுடைய மகன் பண்ண மாதிரி தவறை இனிமேல் செய்யவே கூடாது. இனியும் வந்து இந்த நீட் வந்து நம்ம நாட்டுல கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னும் ஒன்னே ஒண்ணுங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி அறிவாளிங்க அவ்வளவு உலகத்துல பூராமே இல்ல, அந்த அளவுக்கு டேலண்டட் இருக்கிறாங்க, அவ்வளவு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு. இப்ப நீட்டை கொண்டு வந்து வெளியில இருக்கிறவன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எங்களோட ஊர் மாதிரி இருக்கிற இந்த கிராமம் கூளையூர், கோனூர் கிராமம் கூளையூருங்கிற ஊருங்க இது, இந்த குக் கிராமம் இந்த மாதிரி இருக்கிறதுல யார் டாக்டருக்கு வர்றது, யாருக்கு வர்றதுங்க? அதனால இந்த நீட் வந்து கண்டிப்பாக
தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கே தேவையில்லை, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வேண்டாம். இங்கே எங்களுடைய அரசாங்கம் வந்து MK ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்காரு, கண்டிப்பாக இது வந்து சீக்கிரம் நடைமுறைப்படுத்தினார்னா, நீட்டு தேவையில்லைன்னு எடுத்துட்டாருன்னா மிக 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 நன்றி உள்ளவனாக இருப்போம் எல்லாரும், எல்லா பேரண்ட்ஸும், எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து, எல்லா எதிர்கட்சிகளும் இதுக்கு குரல் கொடுக்குறாங்க, அவர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் சேர்ந்து பல கையும் சேர்ந்து எல்லாரும் தட்டினீங்கன்னா ஓசை பலமாக வரும். பலமாக வரும் பொழுது நாடே விழிப்புணர்வு ஏற்படும். நாடே விழிப்புணர்வு ஏற்படும் போது நம்ம இதுவும் ஜெயிக்கும். அதனால் ஒரு கை நான் மட்டும் தட்டிட்டு இருக்கிறதோ, நான் மட்டும் அழுகிறதோ, நான் மட்டும் கேட்கிறதோ பயன்படாது, பயன் தராது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து இதை எதிர்த்து நாம் நீட்டை ஒழிப்போம். நிச்சயமா சிவகுமார் சார், நிச்சயமா. எனக்கு என்னன்னா சில கேள்விகள் கூட மனசை வந்து புண்படுத்தலாம், ஆனா மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா, இதுல உள்ள நியாயம் என்னன்னு மற்றவங்களும் உணரணும், உணராதவங்களும் உணரணும் அப்படிங்கிற அடிப்படையில தான். நீட்டை ரெண்டு முறை தனுஷ் வந்து எதிர்கொண்ட ஒரு மாணவர். அப்ப நீட் ரொம்ப சிரமமா இருக்குப்பா, என்னால பண்ண முடியலன்னு சொன்னார. என்ன சொன்னார்? அந்த ரெண்டு அட்டம் போனதுக்கு அப்புறம் இன்னொன்னு தற்கொலை அப்படின்னு நம்ம சொல்றோம். பண்ணினார் நீட் வந்து. நீங்க நல்ல க்வெஸ்சன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இந்த கோச்சிங் கிளாஸ், நான் எனக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர் நான் கோச்சிங் சென்டர் அனுப்பிச்சிருந்தேங்க. பிளஸ் டூல இருந்து அனுப்பிச்சுட்டோம் சார். ஸ்கூலுக்கு ஒரு 2-3 நாள் போகும், லீவ் போட்டு அங்கிட்டு போவோம், இப்படி பண்ணிட்டு இருந்தோம். அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல அட்டம்ப்ட்ல வந்து பாஸ் பண்ணிட்டான், இடம் கிடைக்கல. அதுல வந்து ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டான்னா, அவனுடைய மிஸ்டேக் அது, ஒரு க்வெஸ்சன் நம்பர் ஆர்டர், ஒரு 10 நம்பர் க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு இடையில ஒரு க்வெஸ்சன் விட்டது உடனே அடுத்தது 11 நம்பர் ஆன்சர், அப்படி இப்படியே மாத்தி மாத்தி எழுதிட்டு வந்துட்டான். அதுல வந்து 480 மார்க் வந்திருந்தது. அதாவது அந்த மாதிரி இருந்தா தப்பு, அவனுடைய தப்பு, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து இது மாதிரி கேட்டான். அப்போ வந்து ஐசிஆர் பாஸ் பண்ணிருந்தான். ஐசிஆர் பண்ற எங்களுடைய பெரிய பையன் நிசாந்த், அவன் வந்து என்ன சொன்னான்னா, அப்ப நீங்க ஐகேஆர் ஜாயின் பண்ணி விட்டுருங்க, நீங்க எதுல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், இவன் இந்த வருஷம் என்ன மறுபடியும் எழுதிட்டோன்னு இவன் முடியாதுன்னு சொல்லிட்டான் சார். அவனுடைய பேச்சை கேட்கவே இல்லை, நாங்க வந்து கம்பல் பண்ணவே இல்லை. அவன் நான் இது பண்றேன், நான் வெற்றி காண்டுருவேன், வெற்றி கண்டுருவேன் அப்படின்ட்டான் சார். ரெண்டாவது முறை மறுபடியும் பண்ணான் சார். மறுபடியும் என்ன பண்ணா, மறுபடியும் அவனுக்கு போதிய கட்டாப், நாங்க எம்பிசி, எங்களுக்கு போதிய கட்டாப்பு அவனுக்கு கிடைக்கல சார். அதுல சேர முடியல. மார்க் எல்லாம் +1, +2, 10th எல்லாத்துலயுமே நல்ல மார்க் இருந்தது. படிப்பு ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி நல்ல, அதாவது வேல்யூபிள் பர்சன் தான் சார், பெருமையா சொல்லல, ரொம்ப கெப்பாசிட்டி இருக்கு. அந்த இருக்கிறதா நம்பிக்கையா இருந்தோம். இந்த நேற்று வருஷம் எழுதுன போன வருஷம் அதே மாதிரி 2020 ஜேஇ பாஸ் பண்ணியிருந்தான், ஐகேஆர் பாஸ் பண்ணியிருந்தான், அதுக்கு பாஸ் பண்ணதுக்கு போக மாட்டேன்ட்டான். இந்த வருஷமும் 7ஆம் தேதி ஐகேஆர் எழுதியிருக்கான், நாட்டா எழுதியிருக்கான், ஜேஇ ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டு எல்லாமே ரிசல்ட் வந்துருச்சு, இதுக்கும் வரல. இதனுடைய மார்க் ஷீட் வந்தா கூட உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம் பாருங்க. எலிஜிபிள் பர்சன் தான், அந்தளுடைய இது குளறுபடி சிலது. அப்புறம் இன்னொன்று மெயினா மாத்தி விட்டுறாங்க, என்னது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பரே அவங்களுக்கு வந்துருது, அவங்களுக்கு ஆன்சர் சீட்டை அப்படியே கொடுத்துட்றாங்க. இங்க காதல மூக்கல எதையுமே போடுறதுக்கு எல்லாம் போடுறாங்க, சட்ட பணியில எல்லாம் கழட்டி விடுறாங்க, தலைவாரி இருந்தா கூட அவுத்து விடுறானுங்க இங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா அவ்வளவு உண்மையா இருக்கிறோம், தமிழனுங்க மட்டும்தான் உண்மையாக இருக்கிறோம், ஏமாளிகளாகவும் இருக்கிறோம், நம்மள்தான் இங்க. இதே நாத்திலேயோ வேற எங்கேயோ போட்டு அவங்க சடையவோ இதுவோ யாராவது தொட்டுட்டுவாங்களா, ஆசிரியர்களோ போலீஸோ யாராவது தொட்டுருவாங்களா, தொடமாட்டாங்க. ஆனா நம் மக்கள் தான் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு கரெக்டா சட்டத்தை மதிக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகம் தான். ஆட்டு மாட்டை வித்துட்டு அந்த ஒரு கடைசி சென்டருக்கு வந்து இவனுக்கு ஒரு பேலன்ஸ் இருந்தது, ஒரு 25,000 என்னால கட்ட முடியல. அதுக்கு வந்து அவன் வாங்கிட்டு வந்து அவன் சார்பில் ஒன்று வச்சிருந்தான் ஒரு மாடு, அதை வித்துட்டு தான் 25,000 ரூபாய் கட்டினேன் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நான். அவங்க அந்த ஆள் அவர் சொன்னாரு, அந்த பேர் சொல்லலை, பாவம் அந்த செயல், அது பேர் வேண்டாம். அவர் சொன்னாரு அந்த ஒரு வார்த்தை, எதுக்கு நீ படிக்க வைக்கிற, பையன் பாசப்பட்டானா உனக்கு எங்கேயா போகுது அறிவு, நீ எதுக்கியா அடிக்க, நீ எதுக்கியா படிக்க வைக்கிறங்க, இவனுக்கு எதுக்கு நோட்ஸ் கொடுத்த அப்படின்னு அவங்க கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட் இவங்களை எல்லாம் பிடிச்சி பேசினார். அவரு அடுத்த நாளே கொண்டு போய் விட்டு வந்து அதுலயே சொன்னான், இப்ப வேணாம் எனக்கு, நான் கோச்சிங் சென்டருக்கு வரல, வேண்டவே வேணான். இந்த வருஷமும் நான் மறுபடியும் 2-3 ட்ரிப்பு கூட்டிட்டு போனேன் சார், சில வேற சென்டருக்கு எல்லாம், நீ பண்றியான, எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, எல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேரா இருக்கேன், எல்லாத்திலயும் பண்ணி செக் பண்ணி பார்த்து எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தான் சார். அது என்ன மாதிரி என்னன்னு தெரியல.
இதுக்கோசரமே என்னுடைய மகனுடைய இறப்பை இது கடைசி சரித்திரம் வரணுங்கிறதுக்காகவே இருந்தாலும் அல்லது இந்த மாதிரி எனக்கு ஒரு அவமானம் இல்லை, எனக்கு அவமானப்படவே இல்லை சார். இப்ப நான் என்னுடைய மகனுக்கு அப்புறம் யாரும் இறக்க வேண்டாம், அதுக்குதான் அது இறந்தாங்கன்னாதான் அவமானம். அந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணுங்க, நல்லா பிள்ளைங்களை வந்து சப்போர்ட்டிவா கொடுங்க. ஒண்ணும் இல்லை, இந்த வேலை இல்லையே, இந்த மெடிக்கல் இல்லைன்னா இன்னொன்று போலாம், எதுக்கு வேணாலும் போலாம். ஒரு இழப்பை வீட்டுல சந்திச்சிருந்தாலும் இன்னொரு இழப்பு நிகழ்ந்துட கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி சிவகுமார் சார், கட்டாயமாக நீட் தேர்வை நாம ரத்து செய்யணும், அதுக்காக எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவோம். நிச்சயமா சார், எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொல்லுங்க, எல்லா எதிர்க்கட்சியும் சேர்ந்து, எல்லா மாநில கட்சிகள் அனைத்தும் சரி, எல்லாரும் சேர்ந்து எல்லா தலைவர்களும் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். கண்டிப்பா எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து இதை வந்து பண்ணணும் அப்படிங்கறதா மசோதா அப்படிதான் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு இதை நடத்திய தீர்வுன்னு சொல்லக்கூடிய பாஜக அரசுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சுருக்கமா? நீங்க அதோட இது வந்து தவறுதலான அங்க அவங்க வந்து சார் சார் இது நீங்க இப்படி கேட்டீங்க. இது நான் நார்த்ல இருந்து வர்றவன், இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல தமிழே பேச தெரியாதவன் போஸ்ட்மேனா கொண்டு வரான், அட்ரஸ் தெரியல, அவன் எப்படி பாஸ் பண்றான்? தமிழ்ல 25 மார்க்கு 20 மார்க் வாங்குறான். நம்ம தமிழ் மொழியிலேயே படிச்சு தமிழிலேயே எழுதி வாங்குறவன் 16-17 மேல வாங்க மாட்டேங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல. என்னுடைய அறிவுக்கு எட்டினது வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே இங்க தமிழ்நாட்டுல வந்தாரா வாழ வைக்கும் இந்த தமிழகத்துக்கு எல்லாரும் வந்து இங்க வேலை செய்யணும், தமிழர்கள் எல்லாம் அடிமையாகவோ வெளியில எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாதிரிதான் சார் நான் பாக்குறேன்.